blessed day, everyone. Hello. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு சூப்பரான இடத்துல ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி பெரிய பெரிய வீடுங்க வச்சிருக்கிற ஒரு ஏரியா எங்களோட சிட்டியில. சிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வீடுங்க, நல்ல விச்சான வீடு. பயங்கரமா இருக்கு, பெரிய வீடு. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி பிரைவேட் கம்யூனிட்டி மாதிரி பெரிய பெரிய வீடுங்களாம் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம், வர்ற வழியில் லெஃப்ட்டை பார்த்துட்டே வந்துடுவோம். மெயில் பாக்ஸ்லாம் இல்லை ஏரியா மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் வீடுங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை டபுள் கராஜ், ட்ரிப்புள் கராஜ், டூ ஸ்டோரி, இந்த ஸ்டைல் எல்லாம் இங்கே புதுசு. ஏ இந்த ஸ்டைல் ஸ்டக்கும் இதே மாதிரி வீடுங்க வந்து இது ஒரு 8 லட்சம் அதாவது கனேடியன் டாலர்ஸ், 9 லட்சம் அப்படி வரும். அதே வேற வேற ப்ராவின்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கோடிக்கு மேல. இப்போ அதில் சைன் போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓவர் சைஸ் லாட்ஸ், அதாவது பெரிய 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 சைஸ் லாட்ஸ். அந்த லாட்டோட ப்ரைஸ் மட்டுமே 2 லட்சம் பார்த்துருந்தீங்கன்னா, லாட் மட்டும் லேண்ட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ. ஸோ வீடு அதை விட எவ்வளோ கேஷ் இருக்கும்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க. ஓ மாய், பெரிய வீடு. ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, மரம் எல்லாம். அப்போ தானே அவங்க வீடு கட்டலாம். அது மேல உட் மாதிரி என்ன வைனலாமா பாத்தீங்களா, வைனல எவ்வளவு ஸ்டைல் ஆக்கி இருக்காங்கன்னு. கலர் இதுல இருந்து அவங்களோட பேக் யார்ட்ஸ் தெரியுது பாத்தீங்கன்னா, பெருசு பெருசு. பேஸ்மெண்ட்ல ஒரு 2-3 ரூம் இருக்கும், மேலுக்கு ஒரு 2-3 ரூம் இருக்கும். அதுல ஒரு வடியான குட்டி நாய் பாருங்க. வீடே இவ்வளவு பெருசு, அவங்க ஷெட் போட்டு ஷெட்டே கல்ல போட்டிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல ரிவர் வியூ, அங்க அமெரிக்கா, இங்க கனடா, செயின்ட் லாரன்ஸ் ரிவர். சூப்பர் பாத்தீங்கன்னா, நாங்க அந்த புது ஏரியா, புது பயங்கர பயங்கர பெருசான வீடுங்க எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இங்கள ஒரு குட்டி சிட்டில அவ்வளவு பயங்கர பெருசான வீடு காட்டியிருக்கோம். சம்மர் டைம்ல என்னமே சூப்பரா இருக்கும், பாக்குற கண்ணுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நாங்க வந்து எங்களோட ஹவுஸ் டோரும் டக்குன்னு சீக்கிரமா போடுவோம். சேஃபா தான் இன்னைக்கு ஃபுல்லா நாங்க இது சேஃபா தான். நாங்க காருக்குள்ளே இருந்து, அதனால வெளியே எங்கேயும் இறங்கலையே, அதனால நாங்க சேஃபா போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். காருக்குள்ளே இருந்தே சேஃபா இருந்தோம். அதே மாதிரியே நீங்க எல்லாருமே சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹேவ் எ பிளஸ்டே.